ஹை நண்பா, நான் தான் விபின். ஃபைனலி பப்ஜி மொபைல் சீசன் 15 ராயல் பாஸ் அன்லாக் அடிச்சு நிறைய பேர் இந்த சீசன் 15 ராயல் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு வந்து யோசிச்சுட்டுருப்பீங்க. இந்த சீசன் 15 ராயல் பாஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா என்ன அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் இதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. பார்த்ததுக்கப்புறம் பிடிச்சனா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்கு அடிப்போம். Yeah, she hates me now, I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home, on my own, in the zone. That's the only way I know, feeling low, about to blow back up. சீசன் 15ோட ராயல் பாஸ் அன்லாக் ஆயிடுச்சு. அண்ட் கூடவே வந்து பார்த்தீங்க சீசன் 15ோட டயரும் வந்து ரீசெட் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து போன சீசனில் என்னென்ன சீசனில் என்ன டியரில் இருந்தீங்களோ ஸோ அதுக்கான ரிவார்டு வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ யாரெல்லாம் ஏஸ் அண்ட் கான்கிரே ரீச் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து பிளாட்டினம் தான், நான் வந்துட்டு எதுவும் ப்ளே பண்ணல அவ்வளோவா. ஓகே, என் நியூ ஜானி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சீசன் 15ோட ராயல் பாஸ் ஒர்த்தா இல்லையா அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ மேலே வந்து கிளிக் பண்ணும்போது ஸோ ஃபைனலி சீசன் 15 பியாண்ட் ஏஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ராயல் பாஸ் இந்த ட்ரெய்லர் நீங்களாம் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்கிப் பண்ணிடலாம் சிம்மில் வந்துட்டு. ஓகே, ஸ்கிப் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு மூணு அவுட்ஃபிட் லாஸ்ட் அவுட்ஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெடியும் ஆர்பி பாயிண்ட் கொடுத்து ரெடி பண்ணுற மாதிரி. ஸோ நீங்கள் வந்து ஏஜி கரன்சி அண்டு யூசி எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏஜி கரன்சி வந்து சாரி யூசி வந்து சூஸ் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வியூ ரிவார்ட்ஸ். ஸோ இங்கே ஃபஸ்ட் ஆர்பியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தாம்சனோட ஸ்கின்னு அண்டு இந்த அவுட்ஃபிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒயிட் ஸ்டார் அவுட்ஃபிட் அண்ட் அந்த அளவுக்கு ஒருத்தல் இந்த அவுட்ஃபிட்லாம். அண்ட் ஃபிஃப்த் ஆர்பியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒயிட் ஸ்டாரோட ஹெட் கியர் அண்ட் அதுக்கப்புறம் ஸோ டென்த் ஆர்பியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாமர ஆப்தோட ஒரு ஸ்மோக் கிரனேட். ஆக்சுவலாக எல்லா ரிவார்டுமே நான் இதுக்கு முன்னாடி வந்து காமிச்சிருந்தேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 15ல் ஒரு 56 வந்து கொடுக்குறாங்க சீசன் 15ஓட. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து 20 ஆர்பியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சேட் எமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி கோல்டன் நைட் பேக் பேக் ஸ்கின் வந்து கொடுத்துருக்காங்க. மஷில் இந்த பேக் பேக் ஸ்கின் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 25ல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஐலாண்ட் டான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 30 ஆர்பியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்ஃபிட் கொடுத்துருக்காங்க ஷேடோ அசிசியன் அப்படின்னு. ஆக்சுவலாக இந்த அவுட்ஃபிட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து இந்த ஆர்பியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவுட்ஃபிட் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச அவுட்ஃபிட். அண்ட் அதே மாதிரி 30ல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரஷூட் ஸ்கின் வந்து கொடுத்துருக்காங்க. 35ல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷேடோ சீசனோட அந்த ஹெட் கியர் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ஃபுல் செட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உண்மையில ரொம்ப ஒர்த்து. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து 40ல் உங்களுக்கு வந்து ஒரு பேண்ட் ஸ்கின் கொடுத்துருக்காங்க. அந்த அதே மாதிரி வந்துட்டு 45ல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃப்ரேம் அவதார் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. அண்டு 53 ஆர்பியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு விஎஸ்எஸ் சில்வர் பிளேட் விஎஸ்எஸ் ஸ்கின். அதே மாதிரி ராயல் ஃபினிஷ் அப்படின்னு ஒரு யூரோப்பியன் ஃபினிஷ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 50 ஆர்பியில் கொடுத்துருக்காங்க. அண்ட் கிரியேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே தடவை ஒரு வேறு லெவல் யூசிட்டி ஸ்கின் வந்து கொடுத்துருக்காங்க ராயல் யூசிட்டி ஸ்கின். ஸோ மற்ற மாதிரி ராயல் பாசிபிளாடி எந்த ஒரு ஸ்கின்னுமே வந்து கொடுக்கல வைக்கல் ஸ்கின். அந்த அதனால இது வந்து மொக்கத்தனம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இங்கே இந்த அவுட்ஃபிட்டெல்லாம் வந்து உண்மையிலே வந்து ஒரு மொக்கத்தனமான அவுட்ஃபிட் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த சில்வர் ஸ்டார் ஹெட் கியர்லாம் அண்ட் அவுட்ஃபிட்லாம் 65ல் வந்துட்டு கிரியேட் தான். அண்ட் 70 ஆர்பியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எமௌண்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க மத்திக்கலாம். ஆக்சுவலாக எனக்குலாம் பார்த்த தெரியல இது ஒரு எமௌண்ட் அப்படின்ட்டு. அண்ட் அதுக்கப்புறம் 75ல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஒரு அவதார் தான் சாமர ஆப்ஸோட ஒரு அவதார் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி 80 ஆர்பியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்மெட் ஸ்கின். ஆக்சுவலாக இந்த ஹெல்மெட் ஸ்கின் வந்துட்டு நல்லாயிருக்கு பார்க்கறதுக்கு. அண்ட் அதுக்கப்புறம் ஸோ 90ல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஒரு ஏகேமோட ஸ்கின். ஆக்சுவலாக இந்த ஏகேம் ஸ்கின் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. அண்ட் அதுக்கப்புறம் ஸோ 100 ஆர்பியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவுட்ஃபிட். ஆக்சுவலாக இந்த சீசன் நீங்கள் ராயல் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் ரெண்டு விஷயத்துக்காக நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏகேம் ஸ்கின் அண்ட் அதுக்கப்புறம் ஸோ இந்த ஹெல்மெட் ஸ்கின் அண்ட் அந்த ஷேடோ ஆசிசன் அப்படின்ற அந்த அவுட்ஃபிட். மற்றபடி நீங்கள் வந்து இந்த சீசன் 15 ராயல் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா சுத்த வேஸ்ட் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். நானும் இந்த தடவை ராயல் பாஸ் பர்ச்சேஸ் பண்ண போகிறதுலாம் மெயின் எப்போ வந்துட்டு பப்ஜி அன்பேன் ஆகுதோ இந்தியாவில் அண்ட் அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராயல் பாஸ் பர்ச்சேஸ் பண்ண போகிறதுல நான் அதுக்கப்புறம் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் என்ன ரீசன்னாலும் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணும் அப்படின்னா நான் கண்டினியூவாக வந்துட்டு 3 டைம் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணால் தான் இந்த லைசன்ஸ் வந்து கிடைக்கும். அண்ட் அதனால தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவேனே தவிர மற்ற மாதிரி இந்த ராயல் பாஸ் பிடிச்சி வந்துட்டு நான் கண்டிப்பாக வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ண மாட்டேன். அண்ட் இப்போ நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் ஸோ இந்த தடவை சீசன் 15 ராயல் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு. ஸோ நண்பா வந்து நீங்கள் புதுசாக அமௌண்ட் கொடுத்து நீங்கள் யூசி பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் யாருமே இப்போ பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. ஒரு 4 இல்லை ஒரு 5 வீக் வந்துட்டு வெயிட் பண்ணுங்கள். அண்ட் அதுக்குள்ளாடி ஏதாவது ஒரு கன்ஃபார்ம் நியூஸ் வந்துடும் இந்தியாவில் பேன் ஆகுதா ஆகலையே அப்படின்ட்டு. அண்ட் அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் ப்ரோ வந்துட்டு
என்னோட அக்கௌண்ட்ல யூசி இருக்கு அண்ட் நான் வந்து பண்ணலாமா அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா வந்து நீங்களும் வந்து வெயிட் பண்ணுங்க. ஸோ நம்ம வந்து பப்ஜி மொபைல் இந்தியாவில் ஒரு வேலை பேன் ஆயிடுச்சு அப்படின்னா, ஸோ எப்படியும் எனக்கு தெரிஞ்சு இந்தியன் புதுசாக வந்து ஒரு இந்தியன் வெர்ஷன் வரும் அண்ட் அது வர்றதுக்கு கண்டிப்பாக டைம் எடுக்கும். அண்ட் அந்த மாதிரி ஒரு வெர்ஷன் வந்துச்சு அப்படின்னா இதே ராயல் பாஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்க போகிறதுலாம் உங்களுக்கு இந்த இன்வென்ட்ரி கிடைக்கும் அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு இங்கே என்னெல்லாம் இருக்கோ எல்லாமே வந்து கிடைச்சிடும். பட் ராயல் பாஸ் கிடைக்குமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா வந்து கொஞ்சம் டவுட் தான். ஒருவேளை உங்களோட அக்கௌண்ட்டில் அந்த யூசி இருந்துச்சுன்னா மேபி உங்களுக்கு அந்த யூசி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர மற்ற மாதிரி இந்த ராயல் பாஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வரப்போறதுலாம். அண்ட் அதனால் வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு இந்த ஒரு கன்ஃபார்ம் நியூஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 வீக் இல்லை ஒரு 5 வீக் அதுக்குள்ளாடி ஏதாவது ஒரு கன்ஃபார்ம் நியூஸ் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இதுக்கப்புறம் எல்லாருமே வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன மிஷின்ஸ் இருக்கோ எல்லாமே வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அண்ட் கடைசி டைமில் வந்துட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம் பேன் ஆகலை அப்படின்னா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து எல்லா ஆப்ஷனும் வந்து மாற்றிருக்காங்க. ஸோ அந்த மிஷின்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கீழே செகண்ட் ஆப்ஷனை வந்து கொடுத்துருக்காங்க சேலஞ்ச் மிஷின் சொல்லாமல். அண்ட் அதுக்கப்புறம் ஸோ உங்களுக்கு இந்த ஆர்பி பாயிண்ட் கொடுத்து ரிடீம் பண்ணுறேன் அந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கீழேயே மாற்றிருக்காங்க. ஆக்சுவலாக இது பார்க்குறதுக்கு இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு. என்னோட ஒப்பீனியன் நான் சொல்லிட்டேன். இதை தாண்டி சீசன் 15 ராயல் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணதும் பண்ணாதும் உங்கள் விருப்பம் தான். நீங்கள் சீசன் 15 ராயல் பாஸ் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்களா இல்லை என்ன மாதிரி வெயிட் பண்ண போகிறீங்களா அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இதை தாண்டி யாராவது யூசி கேஷ் பர்ச்சேஸ் பண்ணது எப்படின்னு தெரியாதுன்னா இதுக்கான ஒரு வீடியோ 2 நாள் முன்னாடி வந்து போட்டிருக்கேன். ஸோ நண்பா வந்து இந்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். பிடிச்சதுனா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துங்க. அண்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.